அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, 12ஆம் வகுப்பு கணக்கு பிரிவியல் பாடத்தில் கூட்டாண்மை கணக்குகளில் நட்பெயர் சம்பந்தமான கணக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சராசரி லாப அடிப்படையில் சாதாரண சராசரி லாப முறை பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டு சராசரி லாப முறை பார்க்க போகிறோம். கூட்டு சராசரியில் நற்பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, நற்பெயர் சீக்வல் டு கூட்டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சரியா? நற்பெயர் சீக்வல் டு கூட்டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. இப்போ கணக்கில் கொள்முதல் ஆண்டின் எண்ணிக்கை ஒரு 4 சொல்லிட்டாங்கன்னா, நம்ம 4 வச்சு போட்டுடலாம். இப்போ கூட்டு சராசரியிலையுமே ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 2000 அப்படின்னு சொன்னால், 2000 × 4 சொல்லி நம்ம போட்டுடலாம். ஆனால் கணக்கில் கூட்டு சராசரியை வந்து நம்மளை கண்டுபிடிக்க தான் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கூட்டு சராசரி லாபம் சீக்வல் டு கூட்டு லாபங்களின் மொத்தம் பை நிறைகளின் மொத்தம். சரியா? இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ எடுத்துக்காட்டு செம்மு 6 பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 126 இருக்குது. சரியா? கேள்வியை முதல் ரீட் பண்ணிடுறேன், பாருங்கள். புதிய கூட்டாளி ஒருவரை சேர்ப்பதற்காக ஒரு நிறுவனம் 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கூட்டு சராசரி லாபத்தினை பயன்படுத்தி நற்பெயரை மதிப்பிட முடிவு செய்தது. கடந்த 4 ஆண்டுகளின் லாபங்கள் மற்றும் அந்தந்த ஆண்டுகளுக்கான நிறைகள் பின்வருமாறு. அப்போ 4 ஆண்டுகளில் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் ஆண்டாக எடுத்துக்கிறணும். சரியா? மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் இந்த விவரத்தில் நிறைகளும் கொடுத்துருக்காங்களாம், லாபங்களும் கொடுத்துருக்காங்களாம் அந்த 4 வருஷத்துக்கு. சரியா? விவரம் 2015, 2016, 2017, 2018 அந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய லாபங்கள்லாம் பாரு, 20,000, 22,000, 24,000, 28,000. அதற்கான நிறைகளை பார்ப்போம். 1, 2, 3, 4 நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கான தீர்வை பாருங்கள். தீர்வு, கூட்டு சராசரி லாப முறையில் கணக்கிடுதல். கணக்குலேயும் நம்ம என்ன செஞ்சிடணும், கூட்டு சராசரி லாப முறை. இந்த நிறைகள்னு வந்துட்டாலே அது என்ன முறை தான், கூட்டு சராசரி லாப முறை. எங்கள் கணக்கில் என்ன முறையில் போடுங்க அப்படின்னு சொல்லலை சார், அதனால் நான் வேறு முறையில் போட்டேன் அப்படின்னா சொல்லவே கூடாது. இங்கே நிறைகள் கொடுத்துட்டாங்க, கேள்வியிலேயே நிறைகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன முறையில் போடணும், கூட்டு சராசரி லாப முறையில் தான் போடணும். சரி, வாங்க ஆன்சருக்கு போயிடலாம். ஆண்டு, ஒவ்வொரு ஆண்டையும் நான் செஞ்சிடேன், இந்த மாதிரி எடுத்து எழுதிடுறேன். 2015, 2016, 2017 எடுத்து எழுதிடுறேன். அந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய லாபத்தெலாம் நான் அதே மாதிரி வரிசை எழுதிடுறேன். லாபம் அப்படின்னு எழுதிடுறேன், 20, 22, 24, 28. சரியா? அதே ஆண்டில் கிடைக்கக்கூடிய நிறைகளையும் நான் வரிசையாக எழுதிடுறேன். 20,000 நேராக 1, 22,000 நேராக 2, 24,000 நேராக 3, 28,000 நேராக 4. அதுக்கடுத்து இப்போ கூட்டு லாபம் அப்படின்னு போட்டு 20,000, 24,000, 72,000, 112,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த அமௌண்ட்டெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, இதில் பாருங்கள், இந்த லாபத்தையும் நிறையையும் பெருக்கியிருக்காங்க. சரியா? லாபத்தையும் நிறையையும் பெருக்கியிருக்காங்க. இந்த 20,000த்தையும் 1 பிறகுன்னு என்னது, 20,000. அப்போ 2 × 22 பிறகுனா 44,000. அதே மாதிரி 3 × 24 பெருக்குனா, இங்கே பாருங்கள், 24 × 3, 1 × 3, 2 × 3, 3 × 4, 4 × 12 1, 1 × 3, 3 × 4, 6 × 1, 7 72,000. அந்த 3 0 சேர்த்துக்கிறோம். சரியா? அவ்வளோதான். அடுத்து 28,000 × 4. அப்போ இது இன்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம், பெருக்கி போட போகிறோம். பாருங்கள், 28, 4 1×8 = 32, 2 × 3 = 8, 8×3 = 11. அப்போ 112,000. அந்த 3 0 சேர்த்துக்கிறோம். சரி, அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த நிறைகள் எத்தனை, 4, 4 × 3 = 7, 7 × 3 = 10. அப்போ மொத்த நிறைகள் எவ்வளவு, 10. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, கூட்டு சராசரியின் லாபம். அப்போ கூட்டு லாபங்களின் மொத்தம், அப்போ கூட்டு லாபங்களின் மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ வந்துருச்சு, அப்புறம் கூட்டினா 248,000. சரியா? அந்த 248,000 நம்மளுக்கு மொத்த நிறை எவ்வளோ கிடச்சிருக்கு, 10.
அப்போ அடிச்சு போட போகிறோம். ஒரு ஜீரோ கேன்சலு, மிச்சம் எவ்வளோ இருக்குது? 24,800. சரியா? இப்போ அதைத்தான் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. கூட்டு சராசரி லாபம் சீக்வல் டு கூட்டு லாபங்களின் மொத்தம், அதாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த டோட்டல் இந்த இருக்குது பார்த்தீங்களா, 2,48,000, அந்த தான் இந்தது. அப்போ நிறைகளின் மொத்தம், அப்போ அதே பாக்ஸில் நிறைகளின் மொத்தம் 10. அப்போ இது அதே மாதிரி போட்டிருக்கோம். ஒரு ஜீரோ கேன்சலு. இப்போ மிச்சம் இருக்க அமௌண்ட்டை பாருங்கள், 24,800, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ நற்பெயருக்கான ஃபார்முலா என்னது? கூட்டு சராசரியின் லாபம். இதுக்கான அமௌண்ட்டை தானே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், கூட்டு சராசரியின் லாபம். அந்த அமௌண்ட் எவ்வளவு? 24,800, அதைத்தான் இங்கே போட்டிருக்கேன். கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை எத்தனை? 3. இந்த இருக்குது பார்த்தீங்களா, 3, அதால் பெருக்கிறோம், 74,000. சரியா? இதில் எடுத்துக்காட்டு 6 ஒரே ஒரு கணக்கு தான் இருக்குது, அது என்ன அப்படின்னா பயிற்சி கணக்கு 6. அப்போ கூட்டு சராசரி லாப முறையில் ஒரு கணக்கு தான், அந்த ஒரு கணக்கை நல்லா தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சிடலாம், 3 மதிப்பெண்கள் பெற்றிடலாம்.